வணக்கம். இது மண்ணாலான செய்த ஆபரணங்கள், டெரக்கோட்டா ஜுவல்லரி. மண்ணு செய்த ஆபரணங்களை மண்ணாலான பானையில சுட்டெடுத்து இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி கருமையான நிறத்துல அழகா இருக்கும். முதல்லயே இத அழகா வடிவமைச்சு அதுக்கப்புறம் மண்ணில் சுட்டெடுத்த பிறகு இந்த மாதிரி லைட் வெயிட்டா இருக்கும். முதல்ல வடிவமைக்கும் போது அதோட வெயிட்டு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சுட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அதோட வெயிட் ரொம்பவுமே கம்மியாயிடும். அதோட ஈரத்தன்மை எல்லாமே சுட்டெடுத்ததுக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடும். இந்த மண்ணாலான ஆபரணங்களை நம்ம வடிவமைக்கும் போதே என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம பிளான் பண்ணி போட்டுடணும். சுட்டதுக்கு அப்புறம் நம்ம எந்த டிசைன்ஸையும் அதில் நம்ம சேர்க்க முடியாது. சுட்டதுக்கு அப்புறம் அது மேல சாம்பல் நிறமான தூசியாக இருக்கும். அதை நம்ம இந்த பிரஷ் வச்சு அந்த சாம்பலை நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி தூசிகளை எடுத்தாதான் டிசைன்ஸ் கொஞ்சம் தெளிவா தெரியும். தூசிகளை எல்லாத்தையும் தொடச்ச பிறகு பிரஷ்ஷால கொஞ்சமா லைட்டா தண்ணீர் தொட்டு மேல பிரஷ் பண்ணணும். நிறைய தண்ணீர் தொடக்கூடாது. துணி வச்சோ இல்ல பஞ்சு போன்ற ஏதாவது ஒரு வச்சோ தண்ணீரை நனைத்து இதை வந்து துடைக்க கூடாது. பிரஷ் மட்டுமே பயன்படுத்தி லைட்டா தண்ணி போட்டு அதை கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த விதமான பெயிண்டையும் பயன்படுத்தலாம். ஆனா ஆக்ரிலிக் பெயிண்ட் மிகவும் அழகாக இருக்கும். ஆக்ரிலிக்ல நிறைய கலர்ஸ் இருக்கு. அதுல மெட்டாலிக் கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கோல்ட், சில்வர், ஆன்டிக் போன்ற கலர்ஸ்களையும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் கோல்ட், சில்வர் அல்லது ஆன்டிக் யூஸ் பண்ணும் போது நாம சாதாரணமாக பெயிண்ட் பண்ண மாதிரி பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது திட்டு திட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு சில பெயிண்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணும் போது அதை லைட்டாக தான் டச் பண்ணணும். கோல்டு டஸ்ட் கூட கிடைக்குது. கோல்டு டஸ்ட்டை கூட நாம யூஸ் பண்ணலாம். ஆனால் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நாம லைட்டாக தான் பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பாலிஷிங் இஃபெக்ட் கிடைக்கும், அந்த ஷைன் இஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ரவுண்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம் அல்லது ஃப்ளாட் பிரஷ் யூஸ் பண்ணலாம். பட் எந்த பிரஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கலர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி கொடுக்கணும். ஒரே மாதிரியான கலர்ஸ்னால் ஃப்ளாட் பிரஷ் யூஸ் பண்ணலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் பிரஷ் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். பீட்ஸுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ரெண்டு மூணு கோட்டிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் அந்த ஷைனிங் இஃபெக்ட் நல்லா தெரியும். ஆனால் பெயிண்ட் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. கோட்டிங் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ தட் பீட்ஸ் நல்ல ஷைனிங்காக தெரியும். டிசைன்ஸ் அழகாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை பட்டும் படாத மாதிரி தான் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தி கொடுக்கக்கூடாது. ப்ரஷ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கோட்டிங் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பெயிண்டை நம்ம கையில் கூட கொடுக்கலாம். கையில் கொடுக்கும்போது நாம பெயிண்ட்டை லைட்டாக தொட்டுட்டு அது மேலே டேம்ப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். கையில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வரும்.
நாம போட்டிருக்கிற அந்த கனெக்டர்ஸ் அந்த கம்பிகளுக்கும் கூட நம்ம பெயிண்ட் பண்ணணும். இல்லாட்டி அந்த கம்பிகள் ஆடா தெரியும். சர்க்கிள் போன்ற டிசைன்களுக்கு நாம பெயிண்ட் மூலமா கலர்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்டோன்ஸ் கூட வைக்கலாம். ஆனா ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கு நாம சின்ன சின்ன க்ரூ மாதிரி நாம பண்ணியாகணும். அது நம்ம செய்யும் போதே நம்ம செய்யணும், அப்பதான் ஸ்டோன்ஸ் வைக்க முடியும். இது கோல்ட் அண்ட் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்கு. இதுக்கு அப்புறமா நாம ரூபி எமரால்ட் எஃபெக்ட் கொடுக்கலாம். எய்தர் ஸ்டோன்ஸ் வச்சு நாம கொடுக்கலாம், இல்லாட்டி பெயிண்ட் மூலமாகவும் அந்த எஃபெக்டை கொண்டு வரலாம். பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா காஞ்ச பிறகு நாம வார்னிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி கோல்ட் சில்வர் ஃபினிஷ் பண்ண ஜுவல்லரி சில்க் சாரிக்கு ரொம்ப அழகா இருக்கும். சில்வர் காம்பினேஷன் கூட ரொம்ப அழகா இருக்கும். காட்டன் சாரீஸ்க்கும் சாட்டின் சாரீஸ்க்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கக்கூடிய ஜுவல்லரி சில்வர் அண்ட் கோல்ட் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஜுவல்லரி. இந்த சோக்கர் நெக்லஸ் 9 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது. இவ்வளோ வருஷமா இது இருக்கு, ஆனா இது ரீபெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது எமரால்ட் மற்றும் ரூபி ஃபினிஷிங்காக கொடுக்கப்பட்ட பெயிண்ட். இது எந்த விதமான சில்க் சாரிக்கும் பொருத்தமா இருக்கும். இதெல்லாம் சிங்கிள் பெண்டன்ஸ். இது இயரிங்ஸ். இது எல்லாமே லைட் வெயிட்டா தான் இருக்கும். இது எல்லாமே த்ரெட்ல நெக்லஸ் மாதிரியோ இல்ல செயின் மாதிரியோ போட்டுக்கக்கூடிய பெண்டன்ஸ். ஸ்டோன் எஃபெக்டுக்கு இங்க பெயிண்ட் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கு. டெரகோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பிளான் பண்ணி தான் அதை நாம வடிவமைக்கணும். எவ்வளோ பீட்ஸ் தேவைப்படும், எவ்வளோ டிசைன்ஸ் தேவைப்படும், என்ன மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம், என்ன மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கலாம், அப்படி எல்லாமே நாம பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாம அந்த மண்ணை எடுத்து அதை வடிவமைக்கணும். வடிவமைச்சதுக்கு அப்புறம் நாம எதையுமே சரி பண்றது கஷ்டம். அதனால இது வடிவமைக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பீட்ஸ் தேவைப்படும், எவ்வளோ ஹேங்கிங் பீட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டிராஃப்ட் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நாம செய்ய ஆரம்பிச்சோம்னா ஃபினிஷிங் நல்லா வரும். மண்ணாலான ஆபரணங்களை பாதுகாப்பான ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியம். பெயிண்டிங் எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஃபேட் ஆகாது. அதுக்கு பெயிண்டிங்கோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம்.
இந்த மாதிரி ஆபரணங்களை செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், செஞ்ச பிறகு காய வைக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும், அதுக்கு அப்புறமா சுடும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நான் இன்னொரு முறை பகிர்ந்து கொள்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.